பொண்ணு வா வா, இன்னைக்கு நம்ம குட்டி பாய்ஸை பிடிச்சி ஆற்றுக்குள்ளே தூக்கி வீசிட்டுறலாம். வா 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 வா. ஓ, பெரியவனுங்களும் இங்கே தான் இருக்கானுங்களா? இன்னும் பெரியவனுங்களும் வெளியே போலியாட்டிருக்கு. பெரியவன் இன்னொரு இன்றைக்கி ஒரு முட்டை, அநேகமாக இன்னையோட பார்த்தீங்கன்னா ஒரு 9 முட்டையை ஆயிருக்கும். வெரி குட் பாய்ஸ். இன்னும் ஒரு முட்டை டுமாரோ, நாளைக்கு வந்து கரெக்டாக முட்டை விட்ருங்க. 10 முட்டையும் அடை வச்சு உங்களை மாதிரியே நான் எல்லாத்தையும் உருவாக்கிடுறேன். இங்கே பாருங்கள், உங்களை மாதிரி உருவாக்கின பாய்ஸ் 30 பாய்ஸ் உருவாக்குறேன். கடைசியாக 2 பாய்ஸ் தான் இருக்கானுங்க. இவனுங்களை கூட்டிகிட்டு போய் நான் ஓடைக்குள்ளே விட போகிறேன். ஓடைக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களையும் சேர்த்தியே விட்டுறேன். ஆ, நீங்களும் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் நம்ம டாம் இங்கே இருக்கக்கூடாது. டே டாமு, ரெண்டு பேருமே போகலடா. நீ இங்கே இருந்தீங்கன்னா அவனுங்களை சும்மா துரத்துவியே, என்ன பண்ணலாம்? கீழே குமிஞ்சு இப்படி கல் ஒன்று எடுக்கிறது. நான் கல்லை தானடா எடுத்தேன், ஏன்டா ஓடிட்டேன்? அவன் ஓடியேட்டான், அவ்வளோதான். இப்போ நம்ம பாய்ஸை ஃப்ரீயாக திறந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாத்து கூண்டோட டாப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வாத்து பாய்ஸ் இந்தாண்ட போனால் அந்தாண்ட அந்தாண்ட போனால் இந்தாண்டன்னு மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டா நாம் நேராக உள்ளேயே இறங்கி தேடி ஓடாதீங்க ஓடாதீங்க, நீங்கள் தண்ணிக்கு போக போகிறீங்க, தண்ணிக்கு தண்ணிக்கு போகலாம். பாய்ஸ் ரெண்டு பேர்த்தையுமே பிடிச்சிட்டேன். பிடிச்சி பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டு நம்ம எங்கே இறக்கி விட போகிறோன்னா, அந்த சைடு நம்ம பெரிய பாய்ஸ் போகிற பக்கம் இறக்கி விட்டோம்னா அவனுங்க ரொம்ப பள்ளத்தில் இறங்கிடுவானுங்க. திரும்ப ரிட்டர்ன் உனங்களால் ஏறி வர முடியாது. அதனால் நம்ம வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாறை இருக்குது, அதில் ஏறி ஓய்வெடுக்கவாவது நிற்கலாம். நாம்ளும் போய் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கேயே விட போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் போய் விட போகிறோம் நம்ம பாய்ஸை. டே பாத்திரம் எனக்கு பள்ளமாக இருக்குதா? அது ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும். சாயந்தரம் வந்து ஓட்டி விட்ருவாங்க. ஆ, ஓகே, நம்ம குட்டி பாய்ஸை விட்டாச்சு. இவனுங்களும் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்விம்மிங் பண்ணேன் பாருங்கள், உடனே பசங்க போயிருக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்கே வந்த உடனே ஒரே ஜாலி ஆகிட்டானுங்க. டீ, இந்த மாதிரி ஒரு இடத்த விட்டுட்டு எங்களை கூண்டுக்குள்ளேயே வச்சுட்டிங்களேடா அப்படின்ற மாதிரி. பாய்ஸ் ஒழுங்காக சாப்பிட்டு இங்கே மேலே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தண்ணிக்குள்ளேயே ஊறி போய் அப்புறமேட்டுக்கு இருக்காதிங்க, சரியா? ஓகே, என்ஜாய். அதே மாதிரி இந்த பாறையில் பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து பதிச்சு வச்சுருந்து மண் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. எல்லாம் பணம் காய் முளைச்சி வந்திருந்தது, எல்லாம் எடுத்து சாப்பிட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் இந்த நாட்டெலாம் போட்டிருக்காங்க. எல்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறது தான் தெரியல, தண்ணி இல்லாமல். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது. இது அப்புறமா வந்து நோண்டி பார்ப்போம். காஞ்சியே போச்சு மேலே, தண்ணி வேறு உள்ள. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. சூரியனை வெளியவே வர விடாமல் மேகங்கள் எல்லாம் மறைச்சி வச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்வாழையில் நல்லா பூ பூத்துருக்கு. நான் அன்றைக்கி காட்டின பாருங்கள், இந்த ஒரே கிளையிலிருந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை இதுவும் வருது. மேலே வந்து ஃபுல்லாக எல்லோ கலரில் பூ பூத்துருக்கு. எல்லோ அந்த ஒரு ரெட் கலர் டிசைன் போட்டு அதே இதுலேருந்து வர கூத்து தான் இதுவும். இதில் பாருங்கள் எப்படி பூக்குது, பாதி எல்லோ பாதி ரெட்டு, அழகாக இருக்குல்ல. ஃபுல்லாக பூத்துருக்கு, ரெட்டு எல்லோ ரெட்டு எல்லோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பூத்து தள்ளியிருக்கு. ஆனால் இதில் வேறு என்ன கலர் இருக்குன்னு வேறு தெரில எனக்கு. ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், செடிகள் இருந்தால் கிழங்குகள் இருந்தால் எனக்கு அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். இந்த மாதிரி புதுசாக ஏதாவது இருந்தால் சரி. எல்லாத்து வேலையும் முடித்தாச்சு. நாம் என்ன பண்ணுவோம், அப்படியே ஆட்டுக்கு தலை வெட்ட போகலான்னு, ஆட்டுக்கு இலை வெட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் டாமும் கிளம்பிட்டு. டே, வாழைத்தாறு சாஞ்சு போச்சுரா, இங்கே பாரு இந்த குட்டி தாரே, இது சாஞ்சு போச்சு. ஓகே, அதுக்கு பாவம் அவ்வளோதான் தெம்பு இருந்திருக்கு. கயிறும் கூடுவாலும் எடுத்துக்கிட்டு நானும் டாமும் கிளம்பிட்டோம். தலை வெட்டிட்டு வர, இலையை வெட்டிட்டு வர. ஆட்டுக்கு மட்டும் இங்கே செமந்தலையை வெட்டிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிங்களுக்குலாம் சவுண்டல் தலை அங்கே பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் அங்கேயே கொஞ்சம் வெட்டிக்கலாம். ஏன்னா குட்டிங்களுக்கு சவுண்டல் தலை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கயிறுலாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். டேட்டாம் நேராக போ. ஆமாம், வெரி குட். மஞ்சத்தால் அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வயலில் கால்வாசி வெயில் முடிச்சிருந்தது. இன்றைக்கி பாதி வெயில் முடிஞ்சுது. அந்த பக்கம் ஃபுல்லாக அறுத்துட்டாங்க. நடுவில் ஃபுல்லாக போய் நம்ம வெட்டிகிட்டு வர செம்ம ஈஸியாக இருக்க போது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது.
இன்னும் ஒரு கால்வாசி வயல் தான் இருக்குது, அது இன்னைக்கு அறுத்து முடிச்சிருவாங்க. அறுத்து முடிச்சிட்டாங்கன்னா மஞ்சத்தலை இருக்கிற வேலை இன்னையோட முடிஞ்சுது. ஆட்டுக்கு செம்மந்தலை மூணு கத்தை வெட்டி கட்டியாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம ஆடை வந்து ஆடு தனியாகவும் கெடா குட்டி தனியாகவும் பிரிக்க போகிறோம். அதோட நிகழ்ச்சி இருக்குது, யாரும் பார்க்க மறந்துடாதீங்க. கிளைமேட் வேறு, இன்னைக்கு மதியமே மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போயே தூரல் விழுவுது வேற. டூ மை காட், தூரல் வருதுடாடி, இதெல்லாம் போய் சாப்பிடுவீங்களா? என்னடா ஃபுல் இருட்டாயிடுச்சு, ஃபுல்லாக கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கத்தவராயா, எங்களை எல்லாம் காப்பாத்துறா கத்தவராயா. ஏ முனியா, முனியா கொம்பு கொம்ப திட்டாத, கொம்ப திட்டாத. நம்ம தலைச்சேரி குட்டிங்கெல்லாம் வந்து நம்ம கட்டின தலையில் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம போயர் பாய்ஸ் குட்டிங்க மட்டும் இந்த கேட்டை திறந்து விட்டால் தான் இந்த பக்கம் வருவானுங்க. அதனால் இந்த பக்கம் இருந்தே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே பாருங்களேன், அவனுங்க எப்படி பார்த்துட்டு இருக்கானுங்க. டே திறந்து விட்றா திறந்து விட்றா அப்படிங்கிற மாதிரி திறந்து விட்றான்டா. இப்போ உடனே வேகமாக போய் சீக்கிரம் சாப்பிடுங்க பார்க்கலாம். குதி குதி ஓடு 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 ஓடு. திறந்து விட்டு உடனே எல்லோரும் பூந்தடிச்சு விட்டியாந்து அவங்க இடத்துல வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகமாக உங்கள் பாய்ஸ் குட்டி பாய்ஸ்க்கெல்லாம் இந்த இடத்த தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலான்ட்ருக்கோம். எப்படி இருக்குது உங்கள் இடம்? இந்த குட்டி பாய்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இடத்த நம்ம ரெடி பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. இந்த பக்கம் இருக்க கடாயங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் நம்ம அங்கே ஒரு புது இடம் ரெடி பண்ணியிருக்கோம், அங்கே கொண்டு போய் விட்டுறலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெடா பாய்ஸ் எல்லாத்துக்கும் தான் இந்த வீட்டை ரெடி பண்ணது. முன்னாடியே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், இதெல்லாமே நாங்கள் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், இது எதுக்காகன்னு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பாருங்கள், ஏன்னா இது பாருங்கள் சும்மா ஒரு ரீப்பர் தான் நம்மக்கிட்டே இருந்தது, அதெல்லாம் வச்சு கட்டி ஒரு சிம்பிளாக இப்போதைக்கு இது பண்ணுறதுக்காக. ஏன்னா அங்கே நம்ம குட்டி அதிகமாகிடுச்சு, இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே விட்டே ஆகணும், இல்லைன்னா அங்கே குட்டிங்கெல்லாம் ஆட்டுக்குடியே இருந்ததுன்னா பால் குடிச்சிக்கிட்டே அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, கெடாயை மட்டும் பிடிச்சிட்டு வந்து இது பார்த்திங்கன்னா தகரம் வந்துட்டு கள்ளக்குடி போர் இந்த மாதிரி வக்கீல் போர் இதெல்லாம் போட்டு மூடுறதுக்கான தகரம், இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்து வந்து மேலே அந்த ரீப்பர் கட்டிக்கிட்டு அப்படியே நம்ம மேலே போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டு எல்லாம் இது பண்ணிட்டோம். இப்போ சைடில் அப்படியே பச்சை பச்சை கட்டிடலாம் கொஞ்சம் காற்று மரப்புக்கு அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்குது. ஒரு தொட்டி அங்கேருந்த கீழே இறக்கி விடும்போது இருக்கிற தொட்டி ஒன்று எடுத்து வந்து இங்கே வச்சாச்சு. நம்ம பாய்ஸ் கெடா பாய்ஸ் தான் இங்கே ஃபுல்லாகவே, இது ஃபுல்லாக கெடா பாய்ஸ் தான், அதுக்காகவே விட்ட இது பண்ணியிருக்கு. என்ன இப்போ புதுசாக வந்ததுனால பைப்பிளைக்கு ஒவ்வொருத்தன் ஒருத்தன் துரத்திக்கிட்டு முட்டிக்கிட்டு அப்படியே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அப்படி இப்படி இருக்கானுங்க. பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஒழுங்காக அடங்காத சொன்ன பிச்சு கேட்காதவனெல்லாம் என்ன பண்ணணும்னா பிடிச்சி கட்டி போட்டுடலாம்னு தான் பார்க்குது. பார்ப்போம் பாருங்கள், வந்து எப்படி நீட்டாக வந்தோடனே இங்கே தனியாக வந்துட்டோம், சரி ஓகே நிம்மதியாக சாப்பிட்லாங்கிறவன் நீட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க ஜாலியாக இந்த போயர் பாய்ஸ் எல்லாம். ஆனால் அங்கே இருக்க அந்த தலைச்சேரி பாய்ஸுங்க, அந்த ஒரு ரெண்டு பேர் அவனுங்களாம் பெரிய ஆளுங்க. இதே பெரிய ஆளுங்க மாதிரி நடந்துக்குங்கடா, டே நீங்களாம் பெரிய பசங்கடா, அதை கூட நடந்து பண்ணுறாங்க, முட்டிக்கிட்டு இது பண்ணி உட்காந்துருக்கானுங்க. டோய் கருவச்சியோட பையன், நம்ம டாமுக்கு வேறு ஒன்றும் புரியல, இவனுங்க வேறு இங்கே நின்றுக்கிட்டு எல்லாம் முட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இப்படி இப்படி இருக்கானுங்க. யாரா இவனுங்க, இவனுங்களை கூட இங்கே விட்டுருக்காங்க, இங்கே கீழேயே விட்டாங்களே, அங்கங்கே பார்த்துட்டு மேலே போயிட்டு இருந்தானுங்க, இப்போ என்னடானா கீழே இருக்கானுங்களேன்னு இனிமேல் இதையே தான் சுற்றி சுற்றி வர போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே பாய்ஸ், நல்லா சாப்பிட்டு நல்லா உங்களுக்கு தனி ஸ்பெஷல் கவனிப்புலாம் இருக்க போது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டு உங்களுக்கு ஒரே என்ன குறிக்கோள் என்னன்னா நல்லா சாப்பிட்ணும், எடை அதிகமாகணும். ஓகே, அதுக்காக தான் உங்களை ஸ்பெஷலாக கவனிக்கிறதுக்காக தனியாக கூட்டு வந்து விட்டுருக்குது. நம்ம டாமுக்கிட்டலாம் சண்டை போட்டுறாதீங்க, மூக்கை வெளியே விட்டீங்கன்னா பிடிச்சி அடிச்சு விடுவோம் நம்ம டாமு. ஓகே, நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. எப்படி இருக்குது இந்த செட்டப், அவங்களுக்கு இந்த செட்டப் பண்ணி கொடுத்த அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இந்த பக்கமும் வெயில் அடிக்கும், அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் கொஞ்சம் தூரம் நீட்டி விட்டாச்சு, கொஞ்சம் தூரம் அப்படியே இந்த பக்கமும் வந்து இது பண்ணுறதுக்காக. ஏன்னா
மதிய நேரத்தில் கொஞ்சம் வெயிலையும் இருக்கணும்ல பைபிளிங்க, அதனால் அப்படி கொஞ்சம் விட்டுருக்கு. அந்த ரொம்ப கீழாவில் அந்த கிளையை வெட்டியாச்சு, கொஞ்சம் மேலே போகிற கிளையை அப்படியே விட்டுருக்கோம், அது மேலே அப்படி படந்துடும், சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த செட்டப் இப்போதைக்கு தற்சமயம் தற்காலிகமாக ரெடி பண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் வேறு பிளான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரி வாங்க, இப்போ அங்கே என்ன மாற்றம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பைஸ் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க, இங்கேருந்த தொட்டி தான் எடுத்து போய் பண்ணாச்சு, அது கொஞ்சம் பெரிய தொட்டி, அதனால் அது இங்கே போட்டு நம்ம பைஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நம்ம தொட்டி ரெடி பண்ணி கொண்டு நாங்கள் வச்சிடலாம் வழக்கம் போல். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முனியின் பைஸ்க்கு அதே இடம் தான், முனியின் பைஸ் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அப்படியே தான் இருக்கானுங்க. அதே மாதிரி காத்தவராயன் பைஸும் அதே இடத்துல அப்படியே தான் இருக்கானுங்க. அதே மாதிரி இந்த சின்ன குட்டீஸுங்க இதுங்களாம் அப்படியே இதோட இடத்துல இப்படியே தான் இருக்குது. ஆனால் அப்புறமேட்டுக்கு கெடா இருக்கிற இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியே பசங்களாம் ஆயிட்டானுங்க, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கானுங்க. டேய் என்னடா என்ன என்ன என்ன, எல்லாம் இனிமேல் ஜாலி பண்ணுங்க, எல்லாம் உள்ளே ஏறி குதிங்க விளையாடுங்க, உங்களுக்கான இடம் தான் இது, ஓகேவா? நீங்களும் கரெக்டாக பாரு அவனுங்கள மாதிரி நல்லா போய் சாப்பிடுங்க. இங்கெல்லாம் வந்து நின்றுட்டுருக்காது, அங்கே போய் அவனுங்களாம் எப்படி போய் சாப்பிட்ருந்தேன், பால்லாம் இப்போலாம் கொடுக்க மாட்டோம், ஓகேவா? அப்புறம் தான் பால். இந்த மாதிரி போய் அங்கே போய் சாப்பிடுங்க, எல்லா வேலையும் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து நிற்கக்கூடாது, சரியா? நம்ம அழகியும் பார்த்திங்கன்னா இது கூடயே விட்டாச்சு. சரி, இதுங்களையும் நான் குட்டியாகவே கன்சிடர் பண்ணிட்டேன், அதனால் இதை அது கூடயே விட்டுருவோம். நம்ம குட்டி பாய்ஸ் எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தனியாக விட்டாச்சு, இவனுங்களுக்குன்னு தனியாக இப்போ இடம் கொடுத்தாச்சு. ஜாலி தான், இனிமேல் ஜாலி பண்ணிட்டானுங்க போங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காத்தவராயன் மட்டும் அங்கே இருக்கான், அதே மாதிரி முனியன் அங்கே எங்கே சாப்பிட்டுட்ருக்கான், அவன் அந்த பக்கம் அங்கே உள்ளே சாப்பிட்டுட்ருக்கான். ஓகே, இவனுக்கு ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கானுங்க, மற்றபடி இந்த சின்ன குட்டிங்களில் ஒன்று ரெண்டு இருக்குங்க. இதோ பாருங்கள், அந்த இதோ இவன் வராமல் பாருங்கள், அவனும் அந்த பக்கம் இருந்தவன் தான் கிடாக்கூடாது. சரி, இதுங்களாம் பால் குடிச்சிட்டு இங்கே இருக்கிறதுனால இங்கேயே விட்டாச்சு. ஓகே, கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறமா கொடுத்து அங்கேயே விட்டுறலாம் அப்படின்னு. ஓகே, எப்படி இருந்தது இந்த செட்டப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் நிறையா இருக்கும் கண்டிப்பாக, அதையும் பார்க்க தயாராக இருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லிக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.